வணக்கம் நண்பர்களே, உங்கள் வாசுதேவ் கண்ணன் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம நேச்சுரல் தெரப்பி, இயற்கை வைத்தியம், அதில் ஒரு பழத்தை பற்றி நான் சொல்கிறேன். பழம்னா ஆரஞ்சு பழம். இந்த பழம் வந்து தினந்தோறும் ஒரு பழத்தை நீங்கள் எடுத்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா, ஒரு 3 மாதம், 4 மாதம், 5 மாதம் கூட சாப்பிட்டு வந்தீங்கன்னா, உங்களை வந்து ரொம்ப இளமையாக நீங்கள் வந்து தெரிவீங்க. ஏன்னா ரத்த ஓட்டம் நிறைய ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். என்றும் இளமையாக இருக்க ஆரஞ்சு பழம் சாப்பிட்றது சால சிறந்தது. ஃபுல் விட்டமின்ஸ் வந்து இதில் இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடிய ஒரு இது ஆரஞ்சு பழம். உங்களுக்கு தெரியும், இப்போலாம் என்னன்னு தெரியல, டாக்டர்கிட்ட போகும்போது யாருன்னா பேஷண்ட் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆரஞ்சு பழத்தை எடுத்துகிட்டு வாங்கி போய் கொடுப்பாங்க. அதில் தான் இந்த ஆரஞ்சு பழத்தில் பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குது பார்த்திங்கன்னா, சத்துன்னா ஈரம், புரதம், கொழுப்பு, தாது உப்புக்கள், நார் சத்து, சர்க்கரை சத்து, சக்தி, சுண்ணாம்பு சத்து, பாஸ்பரஸ், விட்டமின் சி, நியான்சி, தயமின், மாவு பொருள், இரும்பு சத்து, இவ்வளோ விஷயங்கள் வந்து அந்த ஆரஞ்சு பழத்தில் வந்து இருக்குது. இது எதுக்கு நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மேனி அழகாகுதல், உடம்பு கவனம் கூடுதல், தலை சுற்றல் நிற்கும், பித்தத்தை தணிக்கும், வாத உடம்புக்கு ஆகாது, செட் ஆகாதுன்னு சொல்கிறார் வாத உடம்புக்கு, சரிங்களா. அதாவது மலக்கட்டை நீக்கும், உடல் சூட்டை தணிக்கும், ஜீரணத்தை எளிதாக்கும், தோல் தொடர்பான நோய்கள் குறைக்கும், தோலை மென்மையாகும், வாய் நாற்றம் ஏற்படாது. ஆரஞ்சில் இவ்வளோ விஷயம் இருக்குது. அதனால் ஆரஞ்சு பழத்தை தினந்தோறும் ஒரு பழத்தை நீங்கள் சாப்பிட்டு வாங்க. உங்களுக்குள்ளே ஒரு சேலஞ்ச் மாதிரி வச்சுக்கிங்க, ஒரு 2 மாதம் சாப்பிட்லாம், 3 மாதம் சாப்பிட்லாம், 5 மாதம் சாப்பிடலாம், ஒரே ஒரு பழம் போகிறோம், ஒரே ஒரு பழம் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா என்றும் இளமையாக இருக்க இது ஒரு இது. இன்னொரு ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன் நான், இஞ்சி சுக்கு கடுக்காய், அது வந்து ஒரு ப்ராப்பராக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதே நேரத்தில் நான் இது இளமையாக இருக்கிறதா, இந்த தோல்லாம் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுக்கு இந்த ஆரஞ்சு பழம் வந்து பயன்படும். மீண்டும் ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். இது வந்து ஃப்ளவர் தெரப்பி 1 இயர் டிப்ளமோ கோர்ஸ் இருக்குது, அப்புறம் பேட்ச் ஃப்ளவர் ரெமடிஸ் 1 இயர் டிப்ளமோ கோர்ஸ் இருக்குது. நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள் என்னென்ன கோர்ஸ் இருக்குன்னு, படிக்கணும்னு விருப்பப்பட்டவங்க ஜாயின் பண்ணி படிக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். உங்கள் வாசுதேவ கண்ணன்.